ஏஜென்ட் திரு ஜி கே நாகராஜ் அவர்கள் ரிட்டர்னிங் ஆபீசருக்கு மனு கொடுக்கறாங்க. இந்த பூத்துல மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கறத நாங்க உடனடியா தேர்தல் ஆணையத்துக்கும் அனுப்புறோம். இதுல எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த மக்கள் வந்து இதை விட போறதா இல்ல. நிச்சயமாக அவர்களுடைய ஜனநாயக கடமையை வந்து ஆற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு துணை நிற்கும். நீங்க நேரடியா உடனே பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. இதுல இந்த பூத்து மட்டும் இல்லைங்க, கவுண்டமலை சட்டமன்ற தொகுதியோட இந்த பூத்து மட்டும் இல்ல, ஈவன் தெற்கு தொகுதியில கூட குறிப்பாக தெப்பக்குளம் பகுதியில வந்து அதிகமாக வட இந்தியர்கள் வசிக்கின்ற பகுதியில இதே மாதிரி பிரச்சனை. அங்கேயும் நாங்க வந்து மனு கொடுக்கிறோம். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் எந்த பூத்துகள் எல்லாம் இந்த மாதிரி திட்டமிட்ட ரீதியில வாக்குகளை வந்து நீக்கியிருக்காங்களோ அங்க எல்லாமே நாங்க வந்து மனுவு கொடுத்து மறு வாக்குப்பதிவு நடத்துவதற்கு நாங்க வந்து அரசாங்க தேர்தல் கமிஷனுக்கு நாங்க வந்து எங்களோட மனுவை கொடுக்கிறோம். தேர்தல் அதிகாரிங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஜனவரி மாசத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. எப்படின்னு கேட்டா அவங்க நோட்டீஸ் கொடுத்தானு சொல்றாங்க, ஆனா நோட்டீஸ் யாருக்குமே வரல. அப்ப இவங்க யாருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க? சொந்த வீடுங்க எல்லாமே அந்த இடத்துல 15 வருஷம் 20 வருஷம் வசிக்கிறவங்க. பாருங்க, அந்த அக்கா சொல்றாங்க 40 வருஷமா குடியிருக்கிற ஒரு வீட்டுல அவங்க வீட்டை காலி பண்ணிட்டேன்னு எப்படி இவங்க எடுக்க முடியும்? ஆக திட்டமிட்ட ரீதியில இதுல வந்து இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் அதிகாரிகள் இந்த வேலையை பார்த்திருக்காங்க அப்படிங்கறத எங்களோட. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஆளுங்க இல்ல, ஷிப்ட் ஆயிருக்காங்க, நாங்க வெரிஃபிகேஷன் பண்ண போனோம், அவங்க காலி பண்ணதா சொன்னாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்னு இவங்களே எழுதிக்க வேண்டியதானே. உண்மை இருந்தாதாங்க பிரச்சனை, பொய் எழுதுறவங்க 10 பொய் வேணாலும் எழுதிட்டு போலாமே. இந்த பொய் தான் இப்ப வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க. போய் பார்த்து இந்த இடத்துல இப்ப இந்த வாக்குப்பதிவை நிறுத்திட்டு மறு வாக்குப்பதிவு பண்றத நாங்க வந்து வலியுறுத்துறோம். அதுக்காக வந்து நாங்க உடனடியா ஆரோ கிட்ட போய் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லீங்க, காலையில இருந்து போலிங் ரொம்ப ஹையா இருக்கிறதுனால திட்டமிட்டு ரொம்ப ஸ்லோ பண்றாங்க போலிங்க. வெயில் மக்கள் நிக்கிறாங்க, ப்ராப்பர் ஷேடு கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, பல இடங்களில் போய் பார்த்து வர்றவங்க பர்பஸா நிறைய பேர் திரும்பி போயிட்டு இருக்காங்க. பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. நீங்க உடனடியாக ஆரோ போய் பார்த்து இந்த மனு எடுத்து போயிருங்க. நம்ம லாயர் ட்ரை பண்ணி